إلا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والآقبة للتقوى وقال الله لقد كان لكم في رسول الله أسوة حسنة لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما وقال نبينا مصطفى الصحبيب صلى الله عليه وآله وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எஸ்எல் பயான் எஸ்எல் ஹப் நேயர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் நாம் கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய குடும்ப வாழ்க்கையை பற்றி, ஃபேமிலி லைஃபை பற்றி நாம் இன்றைய தினம் பார்க்கிருக்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும், ஒரு குழந்தையை ஒரு தாய் ஈன்றெடுத்ததிலிருந்து அந்த குழந்தை மண்ணறைய சந்திக்கின்ற வரைக்கும், அந்த குழந்தையுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் மூலமாகவும் தன்னுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் முஹம்மத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான், படித்து தந்திருக்கிறான். யாரும் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்வுக்கு தேவையான, யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்வதாக இருந்தால் அவர்கள் பொய் உரைக்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய பகுதியை எடுத்தால், இபாதத்துடைய பகுதியை எடுத்தால், அந்த இபாதத் பல வகையாக பல கோணங்களில் நாங்கள் பார்க்கலாம். சில இபாதத்துகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்படும், சில இபாதத்துகள் மனிதனுடைய கல்போட இதயத்தோட சம்பந்தப்படும், இன்னும் சில இபாதத்துகள் மனிதனுடைய நாவோட சம்பந்தப்படும். லிசான், அதாவது இபாதத்து லிசானியா, ஒரு மனிதனுடைய நாவோட சம்பந்தப்படும். இன்னும் சில இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள், இன்னும் சில வழக்க வழிபாடுகள் அல் இபாதத்துல் பதனியா, மனிதனுடைய உடலோட சம்பந்தப்படும். சில இபாதத்துகள் மனிதனுடைய உள்ளத்தோட வணக்க வழிபாடுகள், இன்னும் சில வணக்க வழிபாடுகள் மனிதனுடைய நாவோட, இன்னும் சில வணக்க வழிபாடுகள் மனிதனுடைய உடலோட சம்பந்தப்படும். உதாரணமாக மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்படக்கூடிய இபாதத்துகள் தான் மன தூய்மை, தக்குவா, இறையச்சம், இறை நம்பிக்கை, யக்கீன், அதே போன்று அல்லாஹ்வை அஞ்சுவது, இப்படியான கர்மங்கள் மனிதனுடைய உள்ளத்தோட சம்பந்தப்படும். நீய, அதே போன்று ஒரு மனிதனுடைய நாவோட ஜிக்ர் செய்யறது, நல்ல விஷயங்களை பேசுறது, நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அல்லாஹ்வை புகழ்றது, இப்படி ஏராளமான இபாதத்துகள் நாவோட சம்பந்தப்படக்கூடிய இபாதத்துகளை சொல்லலாம். அதே போன்று மனிதனுடைய உடலோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு இபாதத்தான் தொழுகை, ஹஜ், உம்ரா,
குர்பான் இப்படி ஏராளமான இபாதாத்துகள் மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்படக்கூடிய இபாதாத்துகளையும் அல்லாஹுடைய தூதர் கற்று தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு இபாதா தான் வணக்கம் தான், நிகா திருமணம் என்ற கூடிய இபாதாத். நிகா என்ற கூடிய இபாதா ஒரு மனித கண்ணியமான சகோதரி. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு தீனை எடுத்தால், அந்த தீனை வட்டமாக நாங்கள் பார்த்தால், ஒரு தீன் எங்களுடைய தீனை நாங்கள் வட்டமாக பார்த்தால், அந்த வட்டத்தில் அரைவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆஷரத் குடும்பவியலோட குடும்ப வாழ்க்கையோட ஃபேமிலி லைஃபோட சம்பந்தப்படும், மீதமுள்ளது தான் மற்ற அனைத்து இபாதாத்துகளோடையும் சம்பந்தப்படும். அது முஆமலாத்தாக இருக்கலாம், இபாதாத்தாக இருக்கலாம், அஹ்லாக்காக இருக்கலாம், அது தீனுடைய அரைவாசியில் அடங்கும். மற்ற அரைவாசி மனிதனுடைய நிகாஹோட மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையோட முஆஷராத்தோட சம்பந்தப்படும். அதனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நிகா செய்துவிட்டால் ஃபக்கதிஸ்தக்மல நிஸ்வத்தீன், தீனுடைய அரைவாசியை அவர் பூர்த்தி செய்து விட்டார், தீனுடைய அரைவாசியை பூர்த்தி செய்து விட்டார். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் எல்லோருடைய வாழ்வுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை லீடர் தான், வாழ்க்கையுடைய முன்மாதிரியாக நாங்கள் ரோல் மாடலாக பின்பற்றக்கூடிய தகுதியான ஒருவர் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வாழ்வில் முன்மாதிரி இருப்பதாக நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். யாராவது சொல்லுறாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் எனக்கு முன்மாதிரி கிடையாது என்று சொன்னால், அவர் பொய்யன் என்பதற்கு அடையாளம், அவர் நிஃபாக் முனாஃபிக் என்பதற்கு அடையாளம். ஏன், இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்கு உண்மை, வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மையான வார்த்தை, உண்மையான சொல், உண்மையான விடயங்களை யாரு சொல்ல முடியும்? அப்ப குர்ஆன் சொல்லுது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் முன்மாதிரி இருக்குது. ஆனா ஆச்சரியம், எங்களுடைய ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கை எடுத்தால், இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், தலாக்குடைய விகிதாசாரம் பிரசன்டேஜ், தலாக்குடைய டிவோர்ஸ் உடைய பிரசன்டேஜ் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகுதே ஒழிய குறைவது கிடையாது. இன்றைக்கு கொழும்பு மாவட்டங்களை எடுத்தால், அதே போன்று பிற மத பிற ஏரியாக்களை பிற அதாவது மாகாணங்களை எடுத்தால் கூட தலாக்குடைய விகிதாசாரம், அதாவது கண்ணியமானவர்களே, தலாக் டிவோர்ஸ் என்பது ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு முன்னால், 30 வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய லைஃப்ல டிவோர்ஸ் என்பது கிடையாது, தலாக் என்பது மிகவும் குறைவு. ஆனால் இந்த நூற்றாண்டில், இந்த காலப்பகுதியில், இந்த கிட்டத்தட்ட 15 வருடம் ஒரு 20 வருடத்துக்குள்ள காலப்பகுதியை எடுத்தால் டிவோர்ஸ் உடைய விகிதாசாரம் 180% கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திருமணம் செய்து ஒரு ஒரு அவர்ல டிவோர்ஸ், திருமணம் செய்து ஒரு மணித்தியாலத்தில் டிவோர்ஸ், திருமணம் செய்து நிகா செய்து ஒரு நாளில டிவோர்ஸ், திருமணம் செய்து ஒரு வாரத்தில் டிவோர்ஸ், திருமணம் செய்து ஒரு மாதத்தில் டிவோர்ஸ், திருமணம் செய்து ஒரு வருடத்தில் டிவோர்ஸ். ஏன் திருமணம் செய்கிறோம், ஏன் டிவோர்ஸ் செய்யறோம் என்று இருசாராருக்கும் தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, டிவோர்ஸ் உடைய காரணங்களை பார்த்தால் சஹாபாக்களும் டிவோர்ஸ் தலாக் கொடுத்திருக்கிறாங்க, ஆனா கொடுத்ததற்கு காரணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு டிவோர்ஸ் கொடுப்பதற்குரிய காரணங்களை பார்த்த சீப்பான, இதுவும் ஒரு காரணமா என்று நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறிய சிறிய சில்லற காரணங்களுக்கும் டிவோர்ஸ் கொடுக்கக்கூடிய, தலாக் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அண்மையில் ஒரு டிவோர்ஸ் உடைய கேஸ் என்னன்னு பார்த்தா, மனைவி தொடராக ஒரு சீரியல் பார்த்து கொண்டு வந்திருக்கிறா, நிகாவுக்கு பின்னால கணவன் அந்த சீரியலை அந்த அந்த டிராமாவை பார்க்க கொடுக்கல் என்று கணவனுக்கு கணவனோட வாழையில எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்றா. எதற்கு? சீரியல் பார்க்க கிடைக்கல. கணவனுடைய டிரெஸ் மனைவி அயன் பண்ணும் போது அது பத்தினதால கணவன் தலாக்க கொடுக்கிறார் மனைவிக்கு. ஏன் டிவோர்ஸ் கொடுக்கிறோம் தெரியாது. டிவோர்ஸ் எதற்கு கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது தெரியாது. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னைக்கு சில்லற பிரச்சனைகளுக்காக மாமக்கு பிடிக்கல மருமகனை, மகளை பார்த்து சொல்றாரு, நீ அவரோட வாழாதே, டிவோர்ஸ் கொடு, அவரோட வாழையில அடி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணு. கண்ணியமானவர்களே, மாமிக்கு மருமகனை பிடிக்கதில்ல, மாமிக்கு மருமகளை பிடிக்கதில்ல, பாக்குறா அவன் நினைச்சது போல மருமகள் இல்லையா, என்ன செய்யறா, மகனோட மகளை தன்னுடைய மருமகளை பிரிச்சு வைக்கிறா. ஏன் டிவோர்ஸ், ஏன் தலாக் என்று பிரியிற ரெண்டு பேருக்கும் தெரியாது, காலியாருக்கும் தெரியாது. நிறைய காலிமார் தலையில கைய வைக்கிறாங்க, இதற்கெல்லாம் டிவோர்ஸா என்று. எல்லா காலிமாரும்
சில காலிமாரிடத்திலும் சில தவறுகள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லல, அதை திருத்தி கொள்ளணும். ஏன் இந்த நாட்டில் இந்த 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 முஸ்லீம்களுடைய இந்த முன்னோர்கள் எங்களுக்கு பெற்று தந்த இந்த உரிமைகள் பறிப்போவதற்கு காரணம் யார் என்று பார்த்தால், மாற்று மத இனத்தவர்கள் அல்ல, எங்கட சமூகம் நடந்து கொள்ற விதம், எங்கட சமூகம் நடந்து கொள்ற விதம். அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, முன்னால உள்ளவர்கள் பெற்று தந்த அந்த உரிமைகள் எங்களை விட்டும் பறிப்போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நடிகார்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளோனும், இரு குடும்பம் பிரிது என்று சொன்னா அந்த பிரிவதற்குரிய காரணத்தை நாங்க பார்க்கணும். இன்றைக்கு சில்லற காரணங்களுக்காக எல்லாம் குடும்பங்கள் சிதறி போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு சில பெண்கள் இன்றைக்கு விதவைகளை எடுத்து அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் அண்மையில கொழும்புல ஒரு இடத்துல ஒரு நிவாரணம் வழங்கக்கூடிய நேரத்தில் ஒரு லிஸ்ட் வருவது, அந்த ஏரியால மட்டும் கிட்டத்தட்ட 492 விதவைகள் விடோகள் இருக்கிறாங்க. 492, அதுல கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கணவன்மார் தலாக் டிவோர்ஸ்ல பிரிஞ்ச கேசஸ். கணவன் மௌத்தாகி விதவையாகினவர்கள் அல்ல, ஒரு வருடம், ஒரு வாரம், இரு நாட்கள், ஒரு மாதத்தில் பிரிஞ்ச கூட்டம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய அதாபை, அல்லாஹுடைய லானத்தை, அல்லாஹுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ஒன்று தான் தலாக். அல்லாஹுடைய அதாபை பெற்று தரக்கூடிய, அல்லாஹுடைய கோபத்தை, இந்த கோபம் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த தலாக் என்ற கூடிய பாவம். கண்ணியமான சகோதரர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், நாங்க எங்கட குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ளணும், எங்கட ஃபேமிலி லைஃப் நாங்க எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முறையை நாங்க கற்றுக்கொள்ளணும். பிசினஸ் செய்வதற்கு முன்னால் பிசினஸ் படிக்கிறோம், சைனாக்கு போறதுக்கு முன்னால சைனா போற என்ன செய்யறோம், அங்க போய் எப்படி நான் இம்போர்ட் பண்ணலாம், அங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லா முறையும் நான் படிக்கிறேன். ஆனா நிக்கா என்று வரும் போது அதை படிக்க தயார் இல்லை. ஏன் காரணம் என்றா, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் என்பதை விளங்காம நாங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு வைக்கிறதுனால, இன்னைக்கு ஒரு மகன் திருமணம் செய்ய போறண்டா, மகனுக்கு கோட்டுடைய அளவு எடுக்கிறோம், அவருடைய டிரெஸ் உடைய அளவு எடுக்கிறோம், அவருக்கு தேவையா நிக்கா என்று சொல்வது, ஃபேமிலி லைஃப் என்பது வெறுமனே செக்ஷுவலோட சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது வந்து உணர்வு, அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வோட, அதாவது அவருடைய இச்சையோட சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல நிக்கா. இன்னைக்கு நிறைய பேர் நிக்கா செய்யறது எதனால என்றா, வயது போயிட்டு இல்லைண்டா, பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, 23 வயதாகியும் உங்களோட மகளுக்கு நிக்கா நடக்கலையா, உங்களோட மகனுக்கு 32 வயதாக நிக்கா நடக்கல, சமூகத்துடைய அந்த கேள்விகளுக்கு பயந்து நிக்கா செஞ்சு வைக்கிறோம். ஆனா புள்ள ஏன்ன மகனுக்கு நிக்கா கூடிய சப்ஜெக்ட்கள் தெரியுமா என்று பெற்றோர்கள் பார்க்கிறதும் இல்ல. அதே போல மகளுக்கு திருமணத்துக்கு பின்னால் அவட ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கைய கொண்டு போறதுக்குரிய தகம, அதற்குரிய ட்ரைனிங், அதற்குரிய முறைகளை உம்மை வாப்ப சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அதுவும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹர்களே, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் என்பது ஒரு தனி பாடம், அது தனியான ஒரு கலை, அது தனியான ஒரு ஒரு செக்ஷன், அதை நாங்க ஒவ்வொருவரும் தெளிவாக படித்துக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் பொதுவாக எடுத்தால், குர்ஆன் எடுத்த அல்லாஹ் சில பொதுவாக சில விஷயங்களை அல்லாஹ் கட்டளிட்டிருக்கிறான் பொதுவாக எல்லோருக்கும், முஸ்லிம் நன் முஸ்லிம், யா ஐயுஹன் நாஸ் ஏ மக்களே என்று அல்லாஹ் விளிச்சிருக்கிறான் பொதுவாக. அல்லாஹ் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு தர்பியாவை, பொதுவாக ஒரு தஅவாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னும் சில இடங்களில் யா ஐயுஹன் நபி ஏ நபிமார்களே, யா ஐயுஹர் ரசூல் ஏ ரசூல்மார்களே என்று அல்லாஹ் விளித்து சில விடயங்களை நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு சொல்லியிருக்கிறான். அதே போன்று ஈமான் கொண்ட கலிமா சொன்ன முஃமின்களை, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஏ ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் உங்களுக்கு நான் நோன்பை விதியாக்கினதே, நீங்கள் நோன்பு பிடிங்க, நோன்பை உங்களுக்கு விதியாக்கினது தக்குவாவை உண்டாக்கிக் கொள்வதற்கு. யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே, உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா நீங்க மார்க்கத்துக்குள்ள, தீனுக்குள்ள முழுமையாக நுழையுங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அந்தும் சுகாரா நீங்கள் போதையோட நீங்க தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நீ நாளைக்கு என்ன அமல் செஞ்சிருக்கிறேன் என்பதை பாருங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வை அஞ்சி நீங்க வலா தமூதுன்ன இல்லா வ அந்து முஸ்லிமூன் முஸ்லிமாக மௌத்தாங்க. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துகள்ல முஃமின்களை என்று விழித்து அல்லாஹ் சில விடயங்களை பயான் செய்கிறான்.
அதுல குர்ஆன்ல ஒரு இறுதி பகுதியில் வரக்கூடிய சூரா தஹ்ரீம்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்கோங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கோங்க. சிலர்கள் நினைக்கிறாங்க, நான் மாஷா அல்லாஹ் நான் சக்சஸ்ஃபுல் ஒரு ஹஸ்பண்ட், நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஃபாதர், நான் சக்சஸ்ஃபுல் என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஒரு தகுதியான ஒரு ஒரு தலைமைத்துவ பகுதியில் இருக்கிற நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆஹிராவுடைய பகுதி எடுத்தா ஃபெயிலியராக இருக்கிறாங்க. தந்த வைஃபுக்கு அவர் நினைக்கிறார், நான் நல்ல முறையில் கணவனாக இருக்கிறேன் என்று, ஆனா ஏந்த வைஃப ஏந்த மனைவிய ஏந்த பிள்ளைகளை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கல் என்று சொன்னா என்ன போல, எங்களை போல ஒரு நஷ்டவாளி, எங்களை போல மோசமானவர்கள் யாரும் கிடையாது. மனைவிக்கு அனைத்தையும் நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம், மனைவி விரும்பக்கூடிய பொருட்கள், மனைவிக்கு ஆசையான அனைத்து விடயங்களையும் வேண்டாம் என்று சொல்லல. ஆனா ஏந்த மனைவிய நான் சுவர்க்கத்துக்குரிய பெண்ணாக நான் ஆக்கல்லண்டா, அந்த பெண்ணிடத்துல தொழுக இல்லண்டா, அந்த பெண்ணிடத்துல இபாதத் இல்லண்டா, அவ்வளோ பாவத்தையும் கணவன் சுமக்கோணும், கணவன் சுமக்கோணும். மாம கையில தந்த மகளை தந்ததுக்கு பின்னால, அதற்கு பின்னால் அந்த பெண்ண என்னோட இணையக்கூடிய அந்த பெண்ண மனைவிய சுவர்க்கத்துக்கு கொண்டு போவது யாருடைய பொறுப்பெண்டா, ஒரு கணவனுடைய பொறுப்பு, குடும்ப தலைவருடைய பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், கூ அம்புசக்கும், உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுனர்களே, முதலாவது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபேமிலி லைஃப் நாங்க படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கிதாபு நிக்காஹ், புகாரி எடுத்துக்கிட்டு சொன்னா கிதாபு நிக்காஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி, நிக்காஹை பற்றி, திருமணை பற்றி தனியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீடர்கள் எடுத்து பார்த்தால் கூட மாஷா அல்லாஹ் குடும்ப வேலை பற்றி பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தந்த குடும்ப வாழ்க்கையை ஃபேமிலி லைஃப் எப்படி ஆக்கி கொண்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் நாங்க படிக்காத வரைக்கும் எங்களோட குடும்ப வாழ்க்கை இனிக்காது, எங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு தலைவராக, ஒரு ரசூலாக, ஒரு நபியாக, ஒரு மிக பெரும் பொறுப்புகள் இருந்தாங்களோ, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பிள்ளைகளுக்கு வாப்பவாக இருந்தாங்க, தந்த மனைவிக்கு ஹஸ்பனாக கணவனாக இருந்தாங்க, தந்த மாமக்கு மருமகனாக இருந்தாங்க, தந்த மருமகனுக்கு மாமாவாக இருந்தாங்க, தந்த பேரப்பிள்ளைக்கு அப்பாவாக எப்படி நடந்து கொண்டாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய லைஃப், ஃபேமிலி லைஃப் எடுத்தா சுபஹான வித்தியாசமானது, அது அதை படிக்கும் போது இன்பமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு வேலை பழுவிலும் தன்னுடைய குடும்பத்தை கவனித்தார்களா, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு டைம் கொடுத்தார்களா என்று நாங்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை மிக அழகாக கட்டி சென்றார்கள். மிக அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தை நடாத்தி சென்ற அந்த விடயங்களை இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுனடியார்களே, கணவன் மனைவி என்று வரும் போது, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் போது அல்லாஹ் அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது கணவன் மனைவி என்று வரும் போது ஹுன்ன லிபாசுல்லகும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன, ஒரு பெண் ஆணுக்கு ஆடை, அந்த ஆண் பெண்ணுக்கு ஆடை, ஆடையோடு அல்லாஹ் ஒப்பிடுறான். எங்களுடைய உடம்புல எப்படி ஒரு ஆடை இருக்குதோ, ஆடை எங்களுடைய உடம்போடு ஒட்டி இருக்குதோ, இதே போல தன் கணவன் மனைவி என்ற உறவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த ஆடையை நாங்க எப்படி அழகாக அயன் பண்ணி எடுக்கிறோம், அழுக்குப்படாமல் இருக்கிறோம், அதே போல இந்த ஆடையை நாங்க மிக கவனமாக பாதுகாக்கிறோம், இதே போல தான் கணவன் மனைவி ஆடையை போல இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த பெண்ணுக்கு இந்த கணவன் ஆடையை போல, இந்த கணவனுக்கு இந்த பெண் ஆடையை போல, உடல்ல எப்படி நாங்க மிக கவனமாக கிளியாம அழுக்குகள் படாமல் பாதுகாக்கிறோமோ, இதே போல தன் ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனைகள் சிக்கல்கள் வராமல் மிக அழகான முறையில கணவன மனைவியும் மனைவிய கணவனும் பாதுகாக்கிறது தான் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை. இது யாருக்கு புரியும் என்றால், திருமணத்துக்கு முன்னால ஃபேமிலி லைஃப் பத்தி விளங்கி கொண்டவர்கள், படித்தவர்கள், புரிந்தவர்கள், பெற்றோர்கள் தந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க என்று சொன்னா, அந்த குழந்தைகள் கணவன் மனைவியாக வாழ தயாராகினவர்களுக்கு
இது ஒரு ஒரு மிகப்பெரும் ஒரு ஒரு படிப்பினையாக மிகப்பெரும் ஒரு பரிசாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக கணவன் மனைவி என்று வரும்போது கணவனுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், மனைவிக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், இன்னும் சில எதிர்பார்ப்புகள் அதை நிறைவேற்ற முடியாததாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் அந்த அந்த நிறைவேற்றாமல் போகும் போதுதான் குடும்ப வாழ்க்கையில பின்னல்களும், குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களும், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. கண்ணியமான சகோதரர்களை, பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப், இன்றைய தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய குடும்ப வாழ்க்கை. அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி ஹேண்டில் பண்ணினாங்க, மனைவிமார் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடந்தாங்க என்பதைத்தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப ஃபேமிலி லைஃப் எடுத்தால் கிட்டத்தட்ட 1000 தலைப்புக்கு மேலால பேசலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவி மக்களை நேசித்தார்கள், அன்பு வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமாருக்கு அறிவை எப்படி புகட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய மனைவிமார் அல்லாஹ் மண்ணால மனிதர்களாக எம்மல்லாம் மண்ணால படைச்சிருக்கிறான், ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணால படைச்சது போல ஆதம் அலைஹி ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் பெண்ணை படைச்சிருக்கிறான். அதனால அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் ஒரு மனைவியை நீங்க திருத்தும் போது அந்த பெண் விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாள், நீங்க அவசரமாக திருத்த போனால் அந்த விலா எலும்பை நீங்கள் நேராக்க முயன்றால், ஒரே தடவையில் நேராக்க முயன்றால் அது தலாக்குல உடைந்து விடும், தலாக்குல போய் விழுந்துடும். இல்ல நீங்க அப்படியே போகட்டும், எப்படி திருத்துறதப்பா, அவள் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் என்று விட்டுட்டா அவளுடைய கடைசி நிலைமை மோசமாக அமைஞ்சிடும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தாராங்கண்டா, ஒரு பெண்ணை நீங்க ஹேண்டில் பண்ணும் போது மிக கவனமாக ஹேண்டில் பண்ணணும் என்ற முறையை படிச்சு தாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தாரது என்னென்னா, குடும்ப வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, எப்பொழுதுமே கவலையாக இருக்கவும் முடியாது. கவலையும் சந்தோஷமும் சண்டையும் விட்டு கொடுப்பு, இதால் எல்லாமே கலந்தது தான் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் 11 திருமணங்கள் செஞ்சாங்க. சுபஹானல், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு மனைவிமார் எடுத்தாலும் வித்தியாசமான மனைவிமார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு மனைவியும் எங்களுடைய தாய்மார் உம்மஹாத்துல் முஃமினின் ஒவ்வொருவரும் வித்தியாசமான தாய்மார். ஹதரத் ஹதீஜா, ஹதரத் சவுதா, ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்சா, ஹதரத் சவுதா, ஹதரத் ஜுவேரியா, ஹதரத் சஃபியா, ஹதரத் உம்மு சலமா, ஹதரத் உம்மு ஹபீபா, ஹதரத் ஜைனப் பின்த் ஜஹஸ், ஹதரத் ஜைனப் பின்த் ஹுசைமா, மைமூனா, மாரியத்துல் கபச்சியா ரலியல்லாஹு அன்ஹுன் அஜ்மயீன். இந்த 11 பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மக்கள். ஆனா இந்த 11 பெண்களும் வித்தியாசமான பெண்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வயதுல மூத்த பெண், ஆனா பணக்கார பொம்புல. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வயதுல குறைஞ்ச பெண்மணி, ஆனா கொஞ்சம் விளையாட்டு சுபாவம் உள்ள பெண்மணி. அந்த பெண்ணை, அந்த மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு சென்சிட்டிவ், எதை சொன்னாலும் அழுதுடுவாங்க. மென்மையான பொம்புல, ஆனா கிறிஸ்தவ குலத்தை சேர்ந்த ஒரு பொம்புல. அவங்க இஸ்லாத்துக்கு வந்து முடிச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் கோபக்காரை, கொஞ்சம் கோபமுள்ள சுபாவம் உள்ள பெண்மணி. அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? ஹதரத் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா, கொஞ்சம் நோய் உள்ள பெண்ணாக இருந்தாங்க. ஒரு நோயுள்ள ஒரு பெண்ணை, மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் ரோசக்காரி, இந்த ரோச உள்ள பெண்ணை அல்லாஹுடைய தூதர் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? கண்ணியமான சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒவ்வொரு மனைவியும் எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க? இந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு குவாலிட்டி உள்ள பெண்ணாக இருந்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 11 பெண்களுடைய குணத்தில் ஒரு குணம் தான் என்னுடைய உங்களுடைய மனைவியாக இருக்கலாம். எங்கட வீட்டு தாய்மார்கள் பெண்கள் எடுத்தால் இந்த குணத்தில் ஏதாவது ஒரு குணமாக இருக்கலாம். ஏதோ சாஃப்டாக இருப்பாங்க, இல்ல சென்சிட்டிவாக இருப்பாங்க, இல்லன்னு சொன்னா கொஞ்சம் கோபக்காரியாக இருப்பாங்க, அல்ல அப்படி இல்லைண்டா ரோசம் வரும். இன்னும் சிலர்கள் எடுத்தா வந்து நோயுள்ள பெண்ணாக இருப்பாங்க. எங்களுடைய வீட்டு பெண்கள் எடுத்தா இந்த குவாலிட்டியில, இந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாங்க. நாங்க எங்கட பெண்களை, எங்கட வீட்டு பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணாங்க என்ற முறைய நாங்க கற்றுக்கொள்ளணும், படிச்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே,
குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக அமையணும் என்று சொன்னா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்கிட்ட நாலு சிஃபாத், நாலு பண்புகள் இருக்கும் என்று சொன்னா, 100 to 80% குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம். 100 to 80-90% மௌத்து வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம். சில நேரங்களில் சில வீடுகளில் பார்க்கிறோம், ஹஸ்பண்ட் மௌத்தாகி ஜனாதா வைக்கப்பட்டிருக்கும், சில பெண்கள் மாலை மாலையாக கண்ணீர் வடிச்சு அழுவாங்க. ஆச்சரியம் என்னென்றா, அந்த பெண்மணி, அந்த மனைவி ஹஸ்பண்ட் மௌத்தாகிட்டார் என்று கவலையில கண்ணீர் வடிக்கிறவா, அல்லது இவன் தொலைஞ்சிட்டானே என்று சொல்லி சந்தோஷத்தில் அழுறாண்டி விளங்குது இல்ல. வாழ்ற காலம் வரைக்கும் எனக்கு அதாபு செஞ்சா, வாழ்ற காலம் வரைக்கும் எனக்கு நோவின் செஞ்சாரு, இவன் தொலைஞ்சிட்டானே என்று நினைச்சு அந்த பெண்மணி கண்ணீர் வடிக்கிறவா, அல்லது இந்த பெண்மணி உண்மையாக நினைந்த ஹஸ்பண்ட் மிஸ் பண்றேன் என்று அதாவது கவலையில் அழுற விளங்குது இல்ல. ஏதாவது ஒரு லெப்ல கொடுத்து என்ன செய்யறது, எங்களை யூரிங் எங்களை பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரி பெண்களுடைய கண்ணீரை செக் பண்ண வேண்டிய காலம். ஏனெண்டா, அந்த அளவுக்கு சில பெண்கள் தன்ட வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை, சில பெண்கள் தஹஜ்ஜத்தில் எழும்பி, அதே போல சில கணவன்மார், அண்மையில ஒரு சகோதரர் எனக்கு கோல் பண்ணார், யார் என்று தெரியாது, இது படிப்படைக்காக நான் சொல்லுறேன். ஏனெண்டா, அவர் எனக்கு எடுத்து முதலாவது சொன்ன வார்த்தை, அவர் யார் என்று தெரியாது, ஹசரத் நான் ஏண்ட ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே நான் அல்லாஹ் கிட்ட கேட்கறது என்னண்டா, ஏண்ட மனைவி தொலைஞ்சி போகணும், நாசமாக போகணும். யாரோ ஒரு கணவன் எடுத்ததோட சொல்றது, நான் தஹஜ்ஜத்துல அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிச்சு துஆ கேட்கிறேன் ஹசரத். அதே போல சில பெண்கள் சொல்லுவாங்க, இவன் தொலைஞ்சி போகட்டும் என்று சில பெண்கள் பதுவா செய்யறாங்க. என்ன காரணம் என்றால், இன்னும் குடும்ப வாழ்க்கையில புரிந்துணர்வு, குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுப்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணம் தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் பொங்கிடுவதற்கு காரணம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஃபேமிலி லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில நாலு விஷயத்தை நாங்கள் உள்ளடக்கி கொள்வோம். என்ன, குடும்ப வாழ்க்கையில எப்பொழுதுமே பிரச்சனை வராது. அதுல முதலாவது தான் சந்தேகம். சந்தேகம் குடும்ப வாழ்க்கையை சுக்குநூறாக்கிடும். சந்தேகம் குடும்ப வாழ்க்கையை சுக்குநூறாக்கிடும். ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குறிப்பாக கணவன் தண்ட மனைவிக்கு டைம் ஒதுக்குவது, நேரம் கொடுப்பது. மூன்றாவது, தன்னுடைய கணவன் தண்ட மனைவிக்கு நசீஹா, நல்ல உபதேசங்களை செய்யறது. நாலாவது, ஒரு கணவன் தண்ட மனைவியோட டச்ல எப்பொழுதுமே, அதாவது தொடராக ஒரு ஒரு அதாவது இணைந்திருப்பது, தன்ட மனைவியை நேசிப்பது, ஒரு அதாவது ஒரு தொடுதல் என்ற அந்த 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 இணைப்போட ஒரு கணவன் மனைவி இருக்கும் போது தன்ட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இது நாளும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம். முதலாவது சந்தேகம் கணவனுக்கும் வரக்கூடாது, மனைவிக்கும் வர. சில கணவன்மாரை பார்த்தா பரிதாபமாக, அதே போல கேவலமான கணவன்மாரை பார்க்கிறோம். சில பெண்களுக்கு கோல் பண்ணி, நீ யாரோட போனாய், நீ எவனோட இருக்கிறாய், இன்னும் மோசமான வார்த்தைகள். சில சில நேரங்கள்ல வீட்டுக்குள்ள யார் வந்திருக்கிறது, நீ அவனோட தொடர்பு, இவனோட தொடர்பு என்று சில பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதை பார்க்கிறோம். கனிமான சகோதரர்களை, அல்லாஹுடைய தூதருடைய ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவோட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று இரவு நேரத்தில், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்ட் செட்ல சந்தேகம் என்பது எப்பொழுதுமே, அதாவது மைண்ட் செட்ல எப்பொழுதும் சந்தேகம் என்ற ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றா, ஏந்த கணவனை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது, ஏந்த கணவனை யாருக்கும் பங்கு போடக்கூடாது, ஏந்த கணவன் எனக்கு மட்டும்தான். அப்படி அதாவது என்னுடைய அந்த கணவனை எப்பொழுதும் அதாவது வஸ் பண்ணி கொண்டிருப்பது ஒரு பெண்ணுடைய சுபாவம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அல்லாஹுடைய தூதரும் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விழித்து பார்க்கிறாங்க. ஆயிஷா அம்மாவுடைய அந்த பெட்ஷீட்டை, அல்லாஹுடைய தூதருடைய அந்த போர்வையை உயர்த்தி பார்க்கிறாங்க. ஆயிஷா அம்மா தூங்கிட்டாங்களா? ஆயிஷா அம்மா தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. சில நேரங்களில் பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, அந்த எலிக்கூட்டுக்குள்ள அந்த சாப்பாடை வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது அதாவது களவு பிடிக்கிற நோக்கத்தோடு என்ன செய்வாங்கண்டா, தூங்குமான்னு நடிப்பாங்க. அதே போல அல்லாஹ் அதே மாதிரி அல்லாஹ் எங்க உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் உயர்ந்த பெண்மணி அவங்க அல்லாஹுடைய தூதர் மேல் தந்த உயிரை விட நேசம் அன்பு பாசம் வச்சிருந்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப அல்லாஹுடைய தூதர் மெதுவாக கதவை திறந்து தன்னுடைய ஸ்லீப்பரை மெதுவாக எடுத்து வீட்டொட்டு வெளியில போறாங்க. நடு நிசையில இரவுல அல்லாஹுடைய தூதர் பாயிஷம்மாட உள்ளத்தில் ஒரு எண்ணம், ஏண்ட டேர்ன்ல வேற மனைவியில வீட்டுக்கு போறாங்களோ என்று ஒரு சந்தேகம் வருவது.
இது பெண் என்றால் பொதுவாக பொதுவாக ஒரு சுபடித்து முகத்தை மறைத்துக் கொண்டு அவங்க பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னால போறாங்க. எந்த லைட் வெளிச்சம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, பின்னால ஆயிஷா அம்மாவும் பின்துவர்ந்து கொண்டே போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போய் துவா கேட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்குது கருப்பு உருவம் ஒன்று நடமாடுற மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் துவா முடிச்சுட்டு அந்த கருப்பு உருவத்தை நோக்கி நடக்கிறாங்க. அந்த கருப்பு உருவமும் மிக அவசரமாக நடந்து போவதை கண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விரைவாக நடக்கும் போது அந்த கருப்பு உருவமும் கருப்பு உருவம் என்ற யாரு ஆயிஷா அம்மா ரதி அல்லாஹுவான் கருப்பு புடவையால தன்னை முழுமையாக போர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அவசரமாக ஓடிக்கொண்டு போறாங்க வீட்டுக்குள்ள. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள வராங்க, வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஆயிஷா அம்மா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த ஓடி வந்த மாச்சல் இழப்பு அவங்களோட உடம்புல விளங்கத்தான் செய்யும். அவங்களோட உடல் காட்டி கொடுக்குது. அல்லாஹ்வுடைய யாரோ என்ன பின்துவர்ந்து வந்தாங்க, இப்ப மனைவியின் உள்ளத்துல சந்தேகம் வந்துட்டென்று அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி கொண்டாங்க. ஆயிஷா அம்மா எழுப்புறாங்க. தூங்குறவங்க எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே இல்லாது. ஆயிஷா அம்மா எழும்பல்ல. பல முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா எழுப்புறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, ஹைர் பரவல்ல, என்ன பின்னோக்கி வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டு வருவாங்க என்று சொன்னதோடு ஆயிஷா மலிமி நாத்தான் யார சூழல்லாம் வந்தேன், நீ என்ன பின்தொடர்ந்து வந்தியா என்று சொல்லி சாதாரணமாக வீட்டுல ஹஸ்பண்ட போன மனைவி எடுத்துட்டா, நீ ஏன் போன் எடுத்தா என்று சொல்லி இன்றைக்கு வீட்டுல WWF ECW எல்லாம் நடக்குது. வீட்டுல சண்டை, ஏன் போனை நீ டச் பண்ணப்படாது, ஏன் கேலரியை நீ பார்க்கப்படாது. இன்னைக்கு 1000 ரூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய பதவியில் இருந்தும் நான் நபி என்ன நீ சந்தேகப்படுறியா என்று கேட்கல. ஆயிஷா அம்மா உட்கார வச்சு சந்தேகப்பட்டதற்குரிய விளக்கத்தை கொடுக்கறாங்க. நான் எழும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வீட்டுக்குள்ள நைட் டிரஸ் உடுத்ததுக்கு பின்னால எப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. அதற்கு பின் அல்லாஹ்வோட ஆர்டர் வந்துச்சு ஜன்னத்துல் பக்கீக்கு போய் முஃமின்களுக்கு துவா செய்யும்படி. அதனால தான் நான் போகும் போது உங்களை எழுப்பிட்டு போனா நீங்க பயந்துடுவீங்க, இரவுல தனியாக இருக்கணும் என்று. அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் மெதுவாக எழும்பி ஜன்னத்துல் பக்கீக்கு போனேன். சுபஹானல்லாஹ், பிரச்சனை முடிஞ்சிட்டு. சந்தேகம் வருவது, அந்த சந்தேகத்துக்கு ரீசனை சொல்லுறாங்க, அதே இடத்துல பிரச்சனை முடியுது. ஒரு சஹாபி வாராரு, யார சொல்லல்லாஹ், எனக்கு எல்லா குழந்தைகளும் வெள்ள குழந்தையாக பிறந்து இருக்குது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் கருப்பாக பிறந்திருக்குது, ஏன்னா மனைவி எனக்கு நம்பிக்கை இல்ல. முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, ஏதாவது வீட்டுல ஒட்டகம் இருக்குதா, இருக்குது, எல்லா ஒட்டகமும் ஒரே கலரா, இல்ல யார சொல்லா, ஒரு ஒட்டகம் வித்தியாசமான கலர், ஏன் கலர் வித்தியாசமாகுது தெரியாது யார சொல்லல்லா, அதனுடைய நிறமூர்த்தம் தந்தையுடைய நிறமூர்த்தத்துல ஒரு குட்டி அது வித்தியாசமாக போறது. அதே போலத்தான் உன்னுடைய நிறமூர்த்தத்துடைய டிஎன்ஏ உடைய டிஃபரண்ட்ல ஒரு குழந்தை, அதாவது கலர் மாறி பிறந்துட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த சந்தேகத்துக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஆனா நாங்க எங்ககிட்ட யாராவது சந்தேகத்தோட வந்தா வீட்டுல சிசிடிவியை பொருத்தி வைங்க, அவட போனை நீங்க ஹேக் பண்ணுங்க, அவட போன்ல என்ன செய்யுங்க டீடைல்ஸ் பில் எடுத்து பாருங்க, அவட போன்ல அக்கௌண்ட் நீங்க உங்களோட லெப்ட்ல டச் என்ன செய்யுங்க கனெக்ட் பண்ணி வைங்க, யாரோட தொடர்பு இருக்கிறா. வாரவருக்கு லாமணி அல்ல, பெட்ரோலையும் டீசலையும் ஊத்தி பத்த வச்சு அனுப்புறோம், குடும்பத்தை பிரிக்கிறோம். சில குடும்பத்தில் இருக்கிறாங்க ஷைத்தானுடைய ஏஜென்ட் மார், சில குடும்பங்கள்ல ஷைத்தானுடைய ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னென்றா குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கிறது. இந்த குடும்பத்துடைய குறைய அங்க போய் சொல்றது, அந்த குடும்பத்துல குறைய போய் இங்க போய் சொல்றது, அவங்களுக்கு ஒரு இன்பம் ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி. அதே போல சில குடும்பங்கள்ல சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, சில ஆண்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியான ஆசை கோல் சொல்றது. எப்படி புண்ண சொரிஞ்சா சொரிய சொரிய இன்பமாக இருக்குமோ அதே போல கோல் சொல்றது, குடும்பத்தை மூட்டி வைக்கிறது, குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறது, ரெண்டு குடும்பம் இணையறது விருப்பம் இல்லாம சில பெண்கள். ஆனா மாஷால்லாஹ் அவங்களுடைய தொழுகைகளை பார்த்தா, அவங்களுடைய தஹஜ்ஜுத்தை பார்த்தா, அவங்களுடைய ஜிக்ர பார்த்தா, அவங்களுடைய இபாதத்தை பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இபாதை செய்வாங்க. ஆனா அவங்களுடைய அஹ்லாக்க பார்த்தா இந்த மோசமான காரியங்கள் ஏராளமாக இருக்கும். அதனால சந்தேகம் இல்லாமல் வாழ்வதற்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அதே போல இரண்டாவது இறுதியாக இரண்டு விடயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுப்பது மிக முக்கியமான விஷயம். சில கணவன்மார பார்க்கிறோம், பிசினஸ் செய்யறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, ஆனா தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுப்பதே கிடையாது. ஒரு பெண் தவறாக போவதற்கு காரணமும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருப்பது. கட்டாயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குதோ, உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குதோ, அதே போல குடும்பத்துக்கும் ஹக் இருக்குது.
அந்த குடும்பத்துக்குரிய ஹக்கை கணவன் சரியாக கொடுக்க வேண்டும். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இரவெல்லாம் இபாதத் வணங்கிய போது, இபாதத் செய்த போது சல்மான் ரழியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். தன்னுடைய மனைவியோடு ஒன்றாக இருக்கும்படி நேரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு முறைப்பாடு செய்த நேரத்தில் சொன்னார்கள், சதத்த சல்மான், சல்மான் சொன்னது தான் சரி, நீங்க உங்களோட மனைவிக்கு நேரம் கொடுத்து தான் ஆகணும், மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கண்ணியமான சகோதர, சில வாலிபர்கள் எடுத்தால், இன்றைய காலத்தை வாலிபர் எடுத்தால், மனைவிக்கு நேரம் கொடுக்கிறதே கிடையாது. முழு நாளும் பஜார்ல இரவுல வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால ஒஷ் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சுத்திடுவாங்க, மனைவிக்கு நேரம் கொடுக்கிறதே கிடையாது. சிலர்கள் தன்னுடைய மனைவிய ஒரு வாஷிங் மிஷினை போல, ஒரு ஃப்ரிட்ஜை போல, வீட்டுல பொருளை போல பாவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியில போகும் சில பெண்களை கணவன்மார் வெளியில கூட்டி போறதே கிடையாது, ஏதோ ஹராம் போல, ஹரா பெரிய ஒரு பாவத்தை போல பாக்குறாங்க. ஒரு ட்ரிப் கூட்டி போறது கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போறது கிடையாது, ஒரு வெளியில அந்த பெண்ணுக்கு ஆசையான ஒரு விடயத்தை வாங்கி கொடுப்பதற்கு கூட்டி, ஏதோ வீட்டுக்குள்ள பொம்மையை போல பாவிக்கிறாங்க. மார்க்கம் அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தங்களுக்கு போகும் போது தண்ட மனைவி மாற கூட்டி போவாங்க. ஆயிஷா அம்மாவோட ரோட்ல யாரும் இல்லாத ஒரு இடத்துல ரேஸோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமாரோட எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி அழகாக நடந்து கொண்டாங்க, ஹதீஸ்ல இருக்கும் போது நாங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை விட மிஞ்சி போக பார்க்கிறோம்? நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை விட உயர்வானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே தன்னுடைய மனைவிமாரை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கடா, நாங்க அதை விட உயர்வாக போய் நாங்க மனித நேயத்தை மிஞ்சி மிருக நேயமாக மாற பார்க்கிறோம். ஒரு பெண் என்பவளை அடக்கி ஒடக்கி வீட்டுக்குள்ள வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லல. ஆனா பெண்கள் கணவன் அனுமதி இல்லாம ஜாகிலியா கால பெண்களை போல ரோட்ல சுத்துறதையும் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். சில பெண்கள் இத இந்த ஒரு வார்த்தையை வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம். சில பெண்கள் மாஷா அல்லாஹ் அவங்க சில நேரங்கள்ல மார்னிங் வெளியே போனாங்கடா, அவங்களுக்கு அவங்களோட லைஃபே அவங்க ரோட்ல தான். அதனால தான் குர்ஆன் சொல்லுது ஜாகிலியா கால பெண்களை போல சுத்தவானம். ஒரு கணவன் ஒரு மனைவியை வெளியே கூட்டி போறது, வெளியில எங்கேயாவது செல்றது, அதே போல மனைவியை ஹேண்டில் பண்றது, மனைவிக்கு நேரம் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வாரத்துக்கு காரணம் கணவன் தன் மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், ஒரு நாள் இரவு நின்று வணங்குறாங்க, காலெல்லாம் வீங்கி போகுது, அந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இரவுல இபாதத் செய்வதற்கு முன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா அம்மா கிட்ட அனுமதி கேட்பாங்க, அனுமதி கேட்பாங்க. இன்று ராவ் நான் இபாதத் செய்யவா, நடுநிசையில் தஹஜ்ஜுடைய நேரத்து, அதாவது சுபவுக்கு முன்னால் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்க மாட்டாங்க. அதற்கு முன்னால் எழும்பி இபாதத் செய்ய ஆயிஷா அம்மா கிட்ட அனுமதி கேட்பாங்க. ஏன்? இரவு நேரம் மனைவியுடைய ஹக்குடைய நேரம், அந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ்வை போய் இபாதத் செய்யறது கேளா, அது அப்படி செய்யறதாக இருந்தா மனைவி கிட்ட நான் அனுமதி கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தாராங்க. நாங்க நடுநிஷா அல்லாஹ் ஏதோ ஒரு சோசியல் மீடியாக்கள் போய்கொண்டு இருக்குது. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது விஷயம், ஒரு கணவன் தன் மனைவிக்கு கட்டாயமாக நேரம் கொடுக்கணும், நேரம் ஒதுக்கணும், அந்த பெண்ணோட பேசணும். இந்த ஷமாயில் திருமதியில அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு பெரிய ஒரு கதையுண்டு, ஆயிஷா அம்மா சொல்லுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, நேரம் கொடுத்தாங்க. அதே போல மூணாவது, ஒரு கணவன் தந்த மனைவிக்கு நசீஹா செய்யணும், உபதேசம் செய்யணும். இன்னைக்கு நிறைய கணவன்மார் இதுல ஃபெயிலியர், தந்த மனைவிக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுக்கறதே கிடையாது. எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லா விதமான அவனுக்கு தேவையான எல்லாமே கொடுத்திருக்கிறோம், ஆனா மறுமைக்கு தேவையான எந்த ஒன்றையும் கொடுத்திருக்க மாட்டோம். சில பெண்கள் வருஷ கணக்கில் தொழுவாங்க, ஃபாத்திஹா பாடம் இல்ல. சில பெண்கள் வருஷ கணக்கில் தொழுவாங்க, அத்தஹியாத் பாடம் இல்ல. ஆனா எந்த பெண்ணுக்கு அத்தஹியாத் ஃபாத்திஹா பாடம் இல்லையோ, அந்த பெண்ணுடைய தொழுக கபூல் ஆகல் என்றா, அந்த அவ்வளவு பாவத்தையும், அந்த பெண் எந்த எத்தனை வருடம் தொழுகிறாளோ அத்தனை வருடத்துடைய பாவத்தையும் கணவன் சுமந்து தான் ஆகணும். கணவன் கட்டாயமாக சுமக்கணும். ஏன்னா ஒரு கணவன் இன்றைய நாளை உட்கார வச்சு கேளுங்க, உனக்கு ஃபாத்திஹா பாடமா, அத்தஹியாத் பாடமா, பாடம் இல்லைண்டா, அதை சொல்லி கொடுக்கிறது கணவனுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு திடீரென்று எழும்பினாங்க, எழும்பி தந்த எல்லா மனைவிமாரையும் பார்த்து சொன்னாங்க, காசியத்தின் ஃபி துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆகிரா, உலகத்துல டிரெஸ்ஸோடு இருந்த பெண்கள் மறுமையில டிரெஸ் இல்லாம இருக்கிறாங்க, கடுமையாக அதாபு செய்யப்பட்டாங்க, அதனால தஹஜ்ஜத் தொழுங்க என்று எல்லா பெண்களையும் எழும்பி தஹஜ்ஜத் தொழ வச்சாங்க. குர்ஆன் கூட என்ன சொல்லுது, நபியே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை தொழும்படி ஏவுங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலம் இறுதி பகுதி வந்தா தன்னுடைய மனைவி மக்களை தொழுகைக்காக எழுப்புவாங்க, தன்னுடைய குடும்பத்தை தொழுகைக்காக எழுப்புவாங்க. அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுகையை பற்றி, நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிப்பாங்க. அப்ப ஒரு கணவன் உட்கார வச்சு தாலி தனியா அல்மார், அதே போல
எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கி சாப்பிடுற பிளேட்ல நின்று எல்லாமே வேறு வேறையாக வச்சு இன்றைக்கு எங்களோட உள்ளமும் தனித்தனியாக போயிட்டு. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அப்படி இருக்கல்ல. அல்லாஹுடைய தூதர் எல்லா விஷயத்திலையும் தந்த மனைவியுடைய அன்ப ஏண்டா ஒரு கணவன் எப்ப சிறந்த நண்டா தண்ட மனைவி கிட்ட நல்லவன் என்று பேர் எடுக்கணும். நாங்க எங்கட பொஸ் கிட்ட, எங்கட உம்மை கிட்ட, எங்கட ஊர்ல, எங்கட நாட்டுல எனக்கு உயர்வானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல பேர் எடுக்க நான் ட்ரை பண்றேன். ஆனா ஏண்ட மனைவி கிட்ட, ஒய்ஃப் கிட்ட நல்ல பேர் எடுக்க நாங்க இன்னும் தயார் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல பேர் எப்பயும் எடுத்துக்கொண்டு தான் இருந்தாங்க, இன்னும் எடுப்பதற்காக முயற்சிகள் செஞ்சாங்க. உதாரணமாக ரெண்டு மூணு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் மைமூனா ரதியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதருடைய டச், அந்த தொடுதலை பாருங்க. அல்லாஹுடைய தூதர் மைமூனா ரதியல்லாஹு சொல்றாங்க, நானும் அல்லாஹுடைய தூதரும் ஒரே பாத்திரத்துல குளிப்போம். கணவன் மனைவி பாத்ரூம்ல ஒன்றாக குளிப்பது ஹராம் இல்ல. மைமூனா ரதியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ஒன்றாக குளிப்போம். அதே போல ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, நான் இந்த ஹஸ்பண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரே பாத்திரத்துல குளிப்பேன். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல இன்றைக்கு நாங்க சாப்பாடு ஊட்டி விட்டுறது இருக்குதே, இது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் தன் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி இருக்கிறோம்? அது லைஃப்ல செஞ்சதே கிடையாது, ஆனா எல்லாரும் ஒரு சந்தர்ப்பத்துல செஞ்சிருப்போம். எப்படி சொன்னா தன் மனைவிக்கு யாராவது சாப்பாடு ஊட்டி இருக்குதுண்டா லைஃப்ல ஒரு முறை செஞ்சிருப்போம். வலிமால போட்டோமேனுக்கு முன்னால கொஞ்சம் சாப்பாடு வைப்போம், போட்டோமேன் ஒரு போட்டோவை பிடிப்பதற்காக, ஒரு போட்டோ பிடிப்பதற்காக கொஞ்சம் சாப்பாடு வாயில வச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா உங்களோட மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க, சதக்காவுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடும் போது தண்ட பொண்டான கையால தண்ட மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுக்கு தலைவலி வந்தா தண்ட கைய தலையில வச்சு ஆயிஷா அம்மாவுக்கு ஓதி ஊதுவாங்க, தலைய மசாஜ் பண்ணுவாங்க, தலைக்கு எண்ணெய் போட்டு விடுவாங்க, ஆயிஷா அம்மாவுடைய தலையை வாரி விடுவாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சஃப்தான் ஒரு பெண்மணி, வாகனத்தில் ஏறும் போது கஷ்டப்படும் போது குனிஞ்சு நிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடையில காலை வச்சு ஒட்டகத்துக்கு மேல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஏறுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தாங்க. அதே போல ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எப்பயாவது கிளாஸ்ல தண்ணியை குடிச்சிட்டு வச்சா, அதாவது அந்த குவலையில நான் தண்ணி குடிச்சு வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, ஆயிஷா நீங்க எந்த இடத்தால குடிச்சுங்கன்னு கேட்டு அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வாயை வச்சு குடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மிஸ்வாக்காலே பிரஷாலே ஆயிஷா அம்மாவும் மிஸ்வாக் செய்வாங்க. அன்பான சகோதரர்களே, சிகரெட் குடிக்கக்கூடியவங்க, வெத்தலை சாப்பிடக்கூடியவங்க, இப்படி வாயை கிளீன் பண்ணாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பிரஷால மனைவியும் பிரஷ் பண்ண போனண்டா ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சுத்தமானவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையான அழகானவங்க, எப்பொழுதும் வாயை சுத்தமாக வச்சிருப்பாங்க. அதனால தான் ஆயிஷா அம்மா அந்த மிஸ்வாக்கால தன்னுடைய வாயை மிஸ்வாக் செஞ்சு கொள்வாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இறைச்சி கடிச்சாங்கண்டா, அல்லாஹ் ஆயிஷா அம்மா ஒரு இறைச்சி கடிச்சு கீழே வச்சாங்கண்டா, அதே இடத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சு சாப்பிடுவாங்க. அது மாத்திரமல்ல, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்களோட வீட்டுல தலையாணி இருக்கும், பிலோ இருக்கும், ஆனா அல்லாஹுடைய தூதருடைய பிலோ எது தெரியுமா? ஏண்ட மடி என்று சொல்லுவாங்க. அல்லாஹுடைய தூதர் ஏன மடியில எப்பொழுதும் தூங்கி கொண்டிருப்பாங்க, ஏன மடியிலிருந்து தலையை வச்சு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க. சுபஹானல்லாஹ். நாங்க எல்லாரும் துவா கேட்கிறோம், எப்படி யா அல்லாஹ், சுஜூதுல மௌத்தத்தா, ருகூல மௌத்தத்தா, காபாவுடைய பிடுவை பிடிச்சு கொண்டு மௌத்தத்தா? ஆனா அல்லாஹுடைய தூதர் ருகூல மௌத்தாகல்ல, அல்லாஹுடைய தூதர் சுஜூதுல மௌத்தாகல்ல, அல்லாஹுடைய தூதர் காபாவை பிடுவை பிடிச்சு கொண்டு மௌத்தாகல்ல, அல்லாஹுடைய தூதர் எங்க மௌத்தாகினாங்க தெரியுமா? ஆயிஷா அம்மாவுடைய மடியில தான் மௌத்தாகி நாங்க. அதுதான் பொண்ட் என்றது. ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இணைப்பு, அன்பு, தந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணாங்க அழகாக. அதனால தான் ஊரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, அல் அமீன் அஸ்வாதிக், உண்மையானவர், நம்பிக்கையாளர். ஆனா அதே போல மனைவி மக்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏந்த கணவன் பெஸ்ட் கணவன் காண குழுக்குவல் குருவான், அவனோட முழு வாழ்க்கையும் குருவானாக இருந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பழமொழியை சொல்லி முடிக்கிறேன், ஊராம் பிள்ளைய ஊற்றி வளர்த்தால் தன்னுடைய பிள்ளை தானா வளரும் என்றுவாங்க. ஊரான் பிள்ளைன்னு சொன்னா அடுத்த வீட்டு பிள்ளையோ பக்கத்து வீட்டு பிள்ளையோ அல்ல. இன்னைக்கு நாங்க பழமொழிகளை மாத்திட்டோம். ஊராம் வீட்டு பிள்ளைண்டா, என்ன நம்பி வந்திருக்க கூடிய பெண்மணி இன்னொருவருடைய பிள்ளை, அந்த பிள்ளைய நான் கண்ணியமாக சங்கையாக மதித்து அந்த பிள்ளைய வாழ வச்சா எனக்கு கிடைச்ச குழந்தை, என்னுடைய பிள்ளை, எனக்கு பிறந்த பிள்ளை, அது இன்னொரு இடத்துல போய் சந்தோஷமாக கண்ணியமாக வாழும். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்க நாலு விஷயம், சந்தேகம் அற்றவர்களாக, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக,
மூணாவது நசீஹா தாவா, நல்ல உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக, அதே போல டச், அதே போல ஒரு தொடுதலோட புரிந்துணர்வோட கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வாங்க என்றா நிச்சயமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்றைய நாள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். முடியுமான அளவுக்கு நாங்களும் இந்த குடும்ப வாழ்க்கைய கேள்விப்பட்ட படிச்ச இந்த விஷயங்களை எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மறுமையில நானும் நீங்களும் இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம். அப்படி ஆசை என்று சொன்னால் நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும், அல்லாஹுடைய தூதரோட மறுமையில் இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்ற தலைப்புல நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமானதாக மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரோல் மாடலாக ஆக்கி தந்த அருள் புரிவானாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. எங்களோட மனைவிய எங்களுக்கு பொருத்தமான ஒரு